மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வச்சு வா வா. ஏட்டி லூசு, அது கல்யாணம் முடிஞ்சு வர்ற மருமகளுக்கு பாடுற பாட்டு. இது குழந்தைய கொண்டுறதுக்கு பாடலாம் பாடக்கூடாது. நாங்க பாடுவோம், அப்படிதான் பாடுவோம். பிள்ளைய வெறுமனே அப்படியே கையில தீட்டு விடக்கூடாது. அடியில ஒரு பெட்டு மாதிரி வச்சு தூக்கி விடணும், சுத்தி வச்சுக்கிடணும். வெயிலோ தூசியோ பிள்ளை மேல பட்டக்கூடாது. பாபு நீங்க சொல்லி கொடுங்க அவளுக்கு எல்லாம். சினிமை ஏன் கண்ட்ரோல வந்து அப்புறம்தான் இவளுக்கு இருக்கு. பிள்ளைய எப்படி பாக்கணும், என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு இவ காது தெரிவி இவளை ஒரு வழி பண்ணிருந்தேன். காது எதுக்கு தெரிவானோ, நல்லபடியா சொன்னாலே அவ கேட்டுக்கிடுவாக்கா. அப்படி சொல்லுங்க பங்கச்சக்கா, எனக்கு பங்கச்சக்கா சொல்லி தருவாவோ. போங்க அத்தப்பட்டி. ஒரு கண்ணே, உறவு கண்ணே, நாய் கண்ணே, நரி கண்ணு, பக்கத்து வீட்டு கண்ணு, எதிர்த்த வீட்டு கண்ணு, நேரு வீட்டு கண்ணு, கீழ் வீட்டு கண்ணு, எல்லா கண்ணும் விலகி போகணும். வியாதியில போறவ உண்மையில எச்சு துப்புற. ஒரு காசுக்கு ஆக மாட்டேன் நீ. உன்னெல்லாம் எனக்கெல்லாம் பிள்ளையா பிறந்தான்னு வச்சுக்கோயே, வாய கிழிச்சு தச்சு வச்சிருப்பேன். சரி சரி, ஏதாவது புலம்பிட்டு இருக்காதிங்க, போய் அதை கொட்டுங்க. யாரும் மண்டையிலையும் ஊத்திராதியோ, மண்டு தீப்பிடிச்சு எரிஞ்சிட போகுது. வாய் மட்டும் இல்லைன்னா இவ்வளவு நாய் தூக்கிட்டு போயிருக்கோம். சரி சரி, ரொம்ப நேரம் காத்துல நிக்காத, பிள்ளைய கொண்டு தொட்டில போடுப்போ. ஆ சரிக்க. நிட்டம்மா, குழந்தைய தொட்டில போடு. ஐயா, இது என்ன தொட்டிலு, சேர் கணக்கா இருக்கு, இது எப்படி வச்சா ஆட்ட முடியும்? நிட்டம்மா, இது எலக்ட்ரிக் தொட்டில் டீ, சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா ஆட ஆரம்பிச்சிடும். எப்பா என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காவோ, எலக்ட்ரிக்கோ குளத்திரிக்கோ என்னமோ எனக்கு புரியல. ஆனா கரண்ட் கரண்ட் இங்கே பயமா இருக்கு. பிள்ளைய கரண்ட்ல கரண்ட்ல வைக்காதியோ, கங்கூர் சாலையில கெட்டி தொங்க போட்டு ஆட்ட விட வேண்டிதானே. நாங்களாம் ரெண்டு பிள்ளையும் சாலையில கெட்டி போட்டு தொட்டிலாட்டிதான் நாங்களாம் வளர்த்துருக்கோம். இப்போ ஏதோ என்னெல்லாமோ கண்டுபிடிச்சிருக்காவோ. என்ன செய்ய, நாகரிகம் முன்னேற முன்னேற கண்டுபிடிப்பெல்லாம் கேணத்தனமா இருக்கு. என்ன சித்தி இப்படி சொல்லிட்டீங்க, நம்ம கைவெளிக்கு ஆட்ட வேண்டாம், அதுவே தனியா நல்லா ஆட்டி விட்டுக்கணும். நெட்டம்மா நீ போடு. சும்மாவே உன் பொண்டாட்டி ஒரு சுவாம்பேறி, இதுல நீ இப்படி அவளுக்கு நல்லா நோகாம எல்லாம் வாங்கி கொடு, நல்லா உட்கார்ந்துருப்பா. தாத்தா மாமா எங்க ஸ்கேல கொண்டுட்டு அலைவாரு, கண்ணே படல, பிள்ளைய பார்க்கவும் இல்லையே அவரு. அவரு நேற்றுதான் பக்கத்துல ஏதோ ஒரு ஃப்ரெண்டை பார்க்கணும்னு ஊருக்கு போனாரு. குழந்தை பிறந்த செய்தியை சொல்லிட்டேன். ஐயோ அப்படியா, ரெண்டு நாள்ல வந்துருதேன்னு சொல்லியிருக்காரு. நீ அந்த கலவனை தேடுத, நானே இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். ஓ அதான், வாய் கொஞ்சம் அதிகமா இருக்கோ. சரி சரி சரி, தூங்குட்டி குட்டி பாப்பா. பிள்ளைய பத்தி ஏட்டி ஏட்டிங்க லூசு. எங்க பிள்ளை தூங்கிட்டு வாங்க, நம்ம பாடு பேச போவோம். காலை முறிச்சிருவ முறிச்சு பாபு, தொட்டில் பக்கத்துல அவளுக்கு ஒரு கட்டில வாங்கி போட்டு பேசாம கடக்க சொல்லு. பிள்ளைய பாக்கணும், பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், பிள்ளைக்கு ஆய் கழுவணும், பிள்ளைய குளிச்சு தொடக்கி வச்சு பெசாட்டிக்கு இருக்க சொல்லிரு சொல்லிவிட்டேன். என்ன பாபு இப்படி எல்லாம் சொல்லுதாவோ, என்னது இது, எனக்கு புரியல. ஏட்டி லூசு, எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாவோ, பிள்ளைய தாய் தானே பாக்கணும். நீ என்னமோ பூனைக்குட்டிய வீட்டுல விட்டுட்டு போற மாதிரி இந்தா தூங்குது, நான் ஓடுதன்ட்டு வெளியே ஓட அழைத. ஐயா அப்பட, பாடு பேசுறது வெளியே சுத்துறது எல்லாமே கட்டாயிருமா? என்ன பாபு மனசு இப்படி குண்டத்துக்கு போடுதீரு. ஏ அம்மா, பாடு பேசணும் ஊரை சுத்தணும்னு சி. ஏட்டி உனக்கு பாடு பேச ஊர் சுத்துறதுக்குலாம் நாங்க இங்கே வந்து உட்கார்ந்து கொடுக்க மாட்டேன். இங்க உட்காந்து பாடு பேசு, பிள்ளைய பாத்துக்கிட்டே போது மாட்டி. ஆ இது ஓகே ஓகே, இளிச்சக்காடா இளிச்சக்காதான். எம்மாடி இழுவலா செய்து, எ கடவுளே தூங்கலா விடாது போல தெரியுது. என்ன சத்தம் கொடுக்கு, எக்க பங்கச்சக்கா இது என்னன்னு கொஞ்சம் பாருங்க பாரு. தூக்கு தூக்கு இவா வருத்தி அம்மா. பாபு ஒரு ஆறு மாசத்துக்கு லீவ் போட்டு பிள்ளைய பாக்க முடியாதோ, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஆறு மாசத்துக்கு சோருக்கு பதிலாக மண்ணலையாட்டி திங்க முடியும் போட்டி மெண்டல். சரி அப்ப பிள்ளைய நான் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன், இங்க நமக்கு சரிபட்டு வராது போலயே. ஆமா ஆளாளுக்கு ரொம்ப பாடுபடுத்துதியோ. சரி தூக்குங்க, எக்க பிள்ளைய தூக்கி கொடுங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், எங்க அம்மா பாத்துக்கணும். செம்மாடி உங்க அம்மாட்ட பேசியாச்சு, உங்க அம்மா ஒரு மாசம் இங்கதான் இருக்கணுமா, அதுக்கப்புறம் தான் கொண்டு வர சொல்லியிருக்காவோ. கொஞ்சம் வேலை நடந்துகிட்டு இருக்காமே, இப்ப கொண்டு வந்தா தூசி அதுமா பறக்கும், ஒரு மாசம் இங்க இருக்கட்டும்டாவோ. எங்க ஓட களைத துரோகம் 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 துரோகம். ஏட்டி பிள்ளை இன்னைக்குதான் வந்திருக்கு, அதுக்குள்ள எப்படி கடந்து புலம்பிக்கிட்டு இருக்க? அது மூஞ்ச பாத்தீங்கன்னா அதை விட்டுட்டு போவதுக்கு மனசு வருமா? நானும் அப்படி இருந்ததுன்னா கூடையே இருந்து அதே பாத்துட்டு அங்கேயே உட்காந்துருவேன். பாடு பேசணும் ஊரை சுத்தணும்னு அலைதான் அல்ல. ஆமா எனக்கு இந்த குட்டி பாப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா அழகா பொம்மை போல இருக்கு, நல்லா விளையாடலாம் வச்சு. சரி சரி, பாடு பேசுறதுக்கு எல்லாருங்க வந்துருங்க நாளையில இருந்து. சரியா என்னன்னுதான் இவ்வளவு கெட்டிக்கிட்டு வந்தானோ, ஆளும் பாக்குறதுக்கு நல்ல ஒட்டக சிவிங்க மாதிரி இருக்கா, குணமும் பாரு பெரும் குரங்கு, என்னத்துல மயங்கனானோ. இதுக்கு ஏஞ்சல் பரவாயில்ல. குட்டி குட்டி பாப்பா, அழகான பாப்பா, குழுகுழு மூஞ்சி பாப்பா. குழுகுழு மூஞ்சா, அது என்ன மூஞ்சில ஐஸ்கிரீமா வச்சிருக்கு, என்ன டீ பாடுதியா? சரி நெட்டம்மா, பிள்ளைய நல்லா பாத்துக்கோ, அப்பப்போ வீடியோ கால் பண்ணும்போது பிள்ளைய காட்டணும். சித்தி இவ ஒழுங்கா இருக்கலாம்னு பாத்துக்கோங்க, இங்க ஓடிராமண்ண. பாபு மனசா துரோகி, என்ன இப்படி மாட்டி விட்டு போறியோ? பிள்ளைய பாரு, பிள்ளைய பாரு. பிள்ளை
குட்டி பிள்ளை, அழகு பிள்ளை, அம்சமான பிள்ளை, குரங்கு பிள்ளை, நாய் பிள்ளை, நரி பிள்ளை. ஏச்சி பிள்ளை இப்படிதான் கொஞ்சம் வாவாக்களாக்கும். லூசு லூசு போட்டி. சரி பிள்ளைக்கு இப்ப பேர் விட போறியோ? எப்படி பிள்ளை பிள்ளைன்னு கூப்பிட்டு இருப்ப? பியாரு என்ன பேர் விட எனக்கு தெரியலையக்கா, பாபுட்டுதான் கேட்கணும். எத்த பட்டி பியாரு எப்ப விடணும்? நாளைக்கு விட்டுருமா? பிள்ளை பேருந்து 16 ஆனாத்துதான் பியார் விடணும். ஆமா பாபுட்ட காலை என்ன பேரு? அனைக்கும் அவங்க அம்மா பேரதான் விடுவான்னு நினைக்கேன். அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாவுல்ல? ஆமா எப்பவும் சொல்லுமா, எனக்கு முதல்ல பொம்பளை பிள்ளை பிறந்தா எங்க அம்மா பேரும், ஆம்பளை பிள்ளை பிறந்தா எங்க அப்பா பேரையும் வைப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அவங்க அம்மா பேரதான் விடுவான். அது என்ன அவங்க அம்மா பேரு? அப்படி ஒரு பேரு சொல்லுங்க பாப்போம். அவங்க அம்மா பேரு சுப்பம்மா. சுப்பம்மா குப்பம்மாவா? ஐயா நானும் அந்த பேர் விட மாட்டேன். இந்த பிள்ளைய சுப்பம்மா சுப்பம்மா கூப்பிட முடியும்? சுப்பம்மா குட்டி தூங்குறீங்களா? சுப்பு உங்க மூஞ்சில ஒரே அப்பு. அப்படிலாம் பேசாத, மாமியார் பேரு. அவட ஆசைப்பட்டாருன்னா விட்டுட்டு போட்டோம். சும்மா சுப்பம்மா சுப்பம்மா கூப்பிடு. தூர போங்கக்கா, இந்த பிள்ளைய பாருங்க, அது பாவம் போல இருக்கு. அதை சுப்பம்மா சுப்பம்மானக்கா கூப்பிட முடியும்? ஏன்னா எஸ்ல இருந்து வேணா ஒரு பேர் விடுவேன். நான் அதெல்லாம் விட விட மாட்டேன். போங்க. என்னது இதுதான் பேசிக்கிட்டு இருக்க? சுப்பம்மா தான் பிள்ளை பாரு. சுப்பம்மா 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 மூணு வாட்டி சொல்லியாச்சு. மூணு வாட்டி சொல்லி உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிடுங்க. உங்க பேர் தான் இனிமே அத்தை கிழவி. சுப்பம்மா சுப்பம்மா சுப்பம்மா. ஏ அம்மா பிள்ளைக்கு பேர் விடுறதுல இவ்வளவு போராட்டமா கடவுளே. ஏட்டே நாளா எங்க அம்மா பேரு முனியம்மான்னு என் பிள்ளைக்கு விட்டா இப்ப முனிசு முனிசின் ஸ்டைலா கூப்பிடலையா? முடியாது முடியாது முடியாது. என் பிள்ளைக்கு சுப்பம்மான்னு நான் பேர் வைக்க விடவே மாட்டேன். என் பிள்ளைக்கு அழகா வேணா அந்த முத எழுதி எஸ்ல இருந்து வேணா வச்சுக்கிடலாம். ஸ்டைலா பேர் விடுவேன். போங்க. யாரு நினைச்சாலும் நான் விடவே மாட்டேன், விடவே மாட்டேன். சரி இப்ப நீ எங்க ஓடுத? இதான் சாக்கணும். எங்கேயாவது வெளியே சுத்திட்டு வருவோம். நான் எங்கேயோ போறேன். எனக்கு பேர் பிடிக்கலம்மா. என் பேர் பிடிக்கலன்னு பிள்ளைய போட்டுட்டு போறேன். என் பிள்ளை அழுமட்டி. ஒண்ணுக்கு நாலு பொம்பளையல் இருக்கீங்களா? அழுதா என்னன்னு பாருங்கம்மா. இருங்கம்மா வந்துருத. டென்ஷனா இருக்கு. இது ஒப்பேராது. இவ பிள்ளைய போட்டு போட்டு ஓடிடுவா. எனக்கு தெரியாதம்மா பிள்ளைய இப்படி பண்ணுதால. இவ பிள்ளைக்கு இப்பவே இவ பாட்டில் பால் கொடுக்க முடியும், தாய்ப்பால் தானே கொடுக்கணும். என்னத்த சொல்லப்பா? சரி சரி செல்லம்மாக்கா விடுங்க. இன்னைக்கு தானே வந்திருக்க ஆஸ்பத்திரில இருந்து. கொஞ்சம் மைண்டு ஒரு மாதிரி இருக்கும், எல்லாம் சரியாயிரும். அதெல்லாம் நல்ல பிள்ளைய பாத்துக்கிடுவா. இப்படியே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. எனக்கு என்ன அடுப்புல சோறு என்னன்னு போய் பாத்துட்டு வரேன். என்ன இந்த நெட்டவழி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா? பிள்ளைய பார்க்காம லூசாட்டியாவ. வருவா வருவா வருவாக்கா. ரோ 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 ஆராரோ ஆறிராரோ கண்ணே நீ கண்ணுறங்கு. சுப்பம்மா நீ தூங்கு, உங்க அம்மா குப்பம்மா இப்ப வருவா. சும்மா இருங்க, அவ காதல கேட்ட உங்க மண்டையை ஆஞ்சிட்டு விட்டுருவா. ஸ்வீட்டி நான் கோட்டு கிளம்புறேன்னு இந்த பேக் எடுத்துட்டு எங்க கிளம்பியாச்சு? ஏங்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்க, நான் வெளியே எங்கேயாவது போயிட்டு வரட்டுமா? ஏய் ஸ்வீட்டி உனக்கு என்ன லூசா, உனக்கு இப்போ 5th month, எங்கேயுமே அலையக்கூடாது. அப்பா காய் வாங்க தான் கடைக்கு போயிருக்காங்க. எதுவும் வேணா அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி கொடு சரியா? போங்க. நீங்களும் கார்ல எங்கேயுமே கூட்டு போக மாட்டேங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்கு. நான் வேணா எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா ஒரு ஒரு மாசம்? என்ன ஸ்வீட்டிமா இப்படி சொல்லிட்ட? உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. சரி இன்னைக்கு ஈவினிங் உன வெளியே டின்னருக்கு கூட்டு போறேன் சரியா? இப்படிதான் சொல்லுவீங்க, அப்புறமா ஏதாவது ஒர்க் இருக்காது இதுன்னு சொல்லிடுவீங்க. போங்க. நோ நோ நோ, அதெல்லாம் இன்னைக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது சரியா? இன்னைக்கு நம்ம ஈவினிங் போலாம். உனக்கு பிடிச்ச பட்டர் நான் பட்டர் சிக்கன் மசாலா எல்லாம் வாங்கி தரேன். ஐயே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி சரி அப்ப நான் ரெடியா இருக்கறேன். ஓகே மை ஸ்வீட் கேர்ள். ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கு. மாமாவுக்கு ஃபோன் பண்ணி ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி வர சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ சொல்ல வேண்டாம். அவ்ளோ சவுண்டாவா கேட்டது நான் பேசுறது? போங்க. நீ என்ன நினைக்கிறியோ அது எனக்கு தெரியும் ஸ்வீட்டிமா. அப்பா வாங்கிட்டு வந்துருவாரு சரியா? கேர்ஃபுல்லா இரு, நல்லா சாப்பிட்டு தூங்கு. வாரு. தெரிசாக்கா எப்படி இருக்கான்னு தெரியல. ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. கன்சீவ் இருக்கிறதால இவர் எங்கேயுமே விட மாட்டேக்காரு. நெக்ஸ்ட் வீக் போய் அக்காவை பார்க்க போகணும், பெரியம்மா பெரியப்பாவை பார்க்கணும். எவ்வளோ நாள் ஆச்சு ஊருக்கு போய். நான் ஒருத்தர் இருக்கிறது எல்லாரும் மறந்துருப்பாங்க. ஹே சார்லிங், அக்கவுண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? எல்லாம் செக் பண்ணியாச்சு ஹனி. ஹே பேபி டோன்ட் கிரை. குழந்தைய வீட்டிலே விட்டுட்டு வந்திருக்கலாம், எதுக்கு மினி ஆஃபீஸ்க்கு கொண்டு வர? பாவம் அதுக்கும் ஒரு மாதிரி எரிச்சலாக தானே இருக்கும். ஹே ஹனி, சார் கூட எப்படி விட்டுட்டு வர முடியும்? என் கூட இருக்கட்டுமே. ஒர்க்கையும் பார்த்துட்டு பேபியும் பார்க்கறது கஷ்டம், அதான் சொன்னேன் டார்லிங். இட்ஸ் ஓகே, ஐ வில் மேனேஜ். பழைய ஸ்டாஃப் நிறைய பேர் போயிட்டாங்க, புது ஸ்டாஃப்ஸ் யாரும் நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியலையே. ஆமா நீ தான் நல்ல நல்ல ஸ்டாஃப் எல்லாம் விரட்டிட்டியே. விஜய்ங்கிற ஸ்டாஃப் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ற ஆளு அனுப்பி விட்டுட்ட. சரி வேற நல்ல ஆள் கிடைக்காங்களான்னு பாப்போம். விஜய் அவங்களோட வைஃப் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அதனால தான் அவங்கள நான் வேலைய விட்டு தூக்கிட்டேன். அதெல்லாம் அவங்களோட பர்சனலா மினி, நம்மகிட்ட எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு பார்க்கணும். சரி ஓகே முடிஞ்சிருச்சு. சரி நான் போயிட்டு அக்கவுண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப
வச்சு அங்கே போனேன். த்ரிஷா நெச்சவாலியா எப்படி இருக்காங்கன்னு தெரில, வாஞ்சி அங்கே போய் விசிட் பண்ணிட்டு வாழணும். ஓ, இது க்ரை பண்ண ஆரம்பிச்சது. டோன்ட் க்ரை பேபி, மம்மி ஒன்று பார்த்துக்குறேன்.